எனக்கு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல லைஃப் லாங் மணி அப்படி ஏர்ன் பண்றதுன்னு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் வைஃப், வேலை தேடுறவங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க, இப்படி எல்லாராலையுமே பெரிய அளவுல இன்கமா வந்து ஏர்ன் பண்ண முடியும். பெரிய அளவுல இன்கமா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜூம் மீட்டிங் மூலமா உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்ன ஜாப் அப்படின்ட்டு. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், ஸோ அதில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்க. அவங்க மீட்டிங் எப்போ அப்படின்றது அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட் பண்ண உடனே நீங்க மீட்டிங்கை பார்த்துட்டு என்ன ஜாப் அப்படின்ட்டு ஒன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்கள். நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க தமிழ் டைட்டில் பார்த்துட்டே தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப வந்து நம்ம எங்க ஊர்ல இருந்து இப்ப வந்து சென்னை செங்கல்பட்டுக்கு வந்து போயிருக்காங்க. இதுக்காண்டி வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண போறோம். அது என்ன வேலைன்னு வந்து டைம் லைன்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து போறத வந்து ஒரு வ்ளாகா எடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் என் நண்பன் வந்து ஒன்னு சொன்னா. அதுதான் இப்ப ஃபேக்டாவே இருக்கு. என்னன்னு சொல்ற, என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாளா வீட்டுல சோறு போட்டு இருக்காங்க, இப்ப நம்ம சம்பாதிச்சு கேப் டிரைவர் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னு கேப்போம். ஹலோ அண்ணா, அண்ணா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நான் போனோம்? அண்ணா வந்து பார்த்து பேசவே மாட்டேங்கிறாரு, வேலையில வந்து சின்சியரா இருக்காரு. ஏய் சும்மா இருடா டிரைவர். அண்ணா, அண்ணா உங்களை தானா? ஏய் சும்மா இருடா அண்ணா, காது கேக்குதானா? காது கேக்காதா அண்ணா? இதுக்கு மட்டும் பதில் சொல்றாரு. இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம வந்து ஊருக்கு போக போகிறோம். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மணப்பாறை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். மணப்பாறையிலேருந்து செங்கல்பட்டுக்கு வந்து இப்போ போக போகிறோம். வாங்க போகலாம். காவேரிதான்டா பாலங்குல புடிச்சா இருக்கு. தண்ணி என்ன முழுசா போகலடா, இதோட அதிகமா போனா மணம்லாம் தெரியவே தெரியாதுல. இந்த இடத்த பாருங்க, ஐயோ அப்பா, அப்படியே மூஞ்சிய பாருங்க ஐயா. அப்பா டீ ரிவ்யூ சொல்லுங்க சார். சார் டீ ரிவ்யூ, டீ எப்படி இருந்துச்சு? அவ்வளோ நல்லா இருந்துச்சா? என்னடா நீ இப்படி பண்றீங்க? இது செங்கல்பட்டான்னு பாத்துக்கங்கடா. The next day.